Hi friends, எல்லாரும் சேஃபா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் நிவ்யா ஃபுட் மேக்கர்ல நம்ம இன்னைக்கு இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடக்கூடிய இரண்டு வகையான சட்னிகள் தான் பண்ணி பார்க்க போறோம். அதுல ஒரு சட்னி அதாவது தக்காளி சட்னி வந்து நான் அடிக்கடி செய்யக்கூடிய சட்னி, எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி டேஸ்ட்ல ஒரு சட்னி. அப்புறம் தேங்காய் சட்னி வந்து நம்ம ரோட்டு கடைகள்ல வந்து நம்ம வாங்கி சாப்பிட்டுப்போம், அந்த டேஸ்ட்ல எப்படி பண்றதுங்கிறது நான் உங்க கூட ஷேர் பண்றேன். அது மட்டும் இல்லாம நம்ம ரோட்டு கடைகள்ல வந்து சட்னி வந்து நல்லா ஒயிட்டா இருக்கும், ஒயிட் கலர்ல இருக்கும். அந்த மாதிரி தேங்காய் சட்னி பண்ணணும்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கறது நான் வந்து இந்த வீடியோ நடுவில் நான் சொல்லிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நிச்சயம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த ரெசிபியை தொடர்ந்து பாருங்க. இப்போ நம்ம அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு அடுப்புல வந்து நல்லா அடுப்புல பாத்திரம் வச்சுட்டு சூடானதுக்கு அப்புறமா நான் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா வறுத்திருக்கேன். இது வறுத்ததுக்கு அப்புறமா நான் வந்து இந்த இது வறுக்கும் போது வீடியோ எனக்கு சரியா வரல, எடுக்க முடியல, அதனால இதுல இருந்து சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி. அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 20-25 வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். நீங்க அதிகமா சட்னி செஞ்சீங்கன்னா அதுக்கு கூட அதுக்கு ஏத்த மாதிரி சின்ன வெங்காயத்தை ஜாஸ்தி பண்ணிக்கலாம், பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லா கூடுதலா இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது சேர்த்ததுக்கு அப்புறமா நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் வந்து நான் காஷ்மீரி மிளகாய் சேர்த்திருக்கேன், அது கொஞ்சம் கலரும் நல்லா இருக்கும், ரெண்டாவது காரமும் கொஞ்சம் ஓவரா ஒரு நார்மலா இருக்கும், அதனால அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். நீங்க வந்து காரம் அதிகமா வேணும்னா மிளகாய் கூட ஜாஸ்தி போட்டுக்கோங்க. இப்ப இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்க போறோம். தக்காளி வந்து கொஞ்சம் பழமான தக்காளியா இருக்கலாம், அப்புறம் போய் நல்லா இருக்கும் சட்னி வந்து. இப்ப நல்லா வதங்கிடுச்சு, இப்ப நம்ம தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளியோட அளவு மேல் நாளைக்கு ரெண்டு தக்காளி சேர்த்தேன், அதுவுமே நீங்க நிறைய பேருக்கு செய்யறீங்கன்னா நீங்க தக்காளியோட அளவுகளையும் வெங்காயத்தோட அளவுகளையும் நீங்க காரமுமே அதிகமா சேர்த்து போட்டுக்கலாம். நீங்க நார்மலான ரெண்டு பேர் மூணு பேருக்கு பண்றீங்கன்னா இது கரெக்டா இருக்கும். இப்ப இதெல்லாம் சேர்ந்து நம்ம வந்து நல்லா வதங்கி நமக்கு வந்து மசிஞ்சு வர்றதுக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்லே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சட்னிக்கு தேவையான அளவுக்கு இப்பவே சேர்த்து அந்த உப்பு நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா இது சீக்கிரமே நமக்கு வந்து வதங்கிரும். அதுக்காக தான் இது உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலரிட்டு கொஞ்சம் வதங்குற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. எண்ணெய் வந்து கம்மியா சேர்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையா அடுப்ப கம்மி பண்ணி வச்சுட்டு தான் கலரணும், இல்லனா அடிபிடிச்சிரும். எண்ணெய் அதிகமா சேர்த்து சாப்பிடறவங்களுக்கு அது சீக்கிரமே நல்லா வதங்கிரும், அது தெரியும். இப்ப இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜார்ல நம்ம வந்து இந்த மாதிரி மாத்தியாச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சட்னிக்கு தேக்கணும் தண்ணி, அவ்வளவுதான், சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. இப்ப அரைச்சு நான் பவுல்ல மாத்திக்கிறேன். அரைக்கும் போது ரொம்ப மையா அரைச்சிடாதீங்க, இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைனா அரைங்க. அப்ப இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் இதை அடிக்கடி பண்ணக்கூடிய சட்னி இது கூட. அடிஷனா நான் வேற தக்காளி சட்னி இது கூட வச்சுட்டு வேற வந்து நான் வந்து சாம்பார் இல்ல சட்னி பண்ணிக்கிறேன். இதை செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். இப்ப நம்ம தேங்காய் சட்னி பண்ணிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப அதுக்கு நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டேன். இந்த என்னோட கையில ரெண்டு கை அளவுக்கு நான் தேங்காய் துருவிட்டு சேர்த்தேன். இது வந்து இந்த மாதிரி துருவிட்டு சேர்க்கறது மட்டும் இல்லாம இது வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முத்தலாவும் இருக்கக்கூடாது, தேங்காய் கொஞ்சம் வந்து ரொம்ப எலசாவும் இருக்கக்கூடாது. மீடியமானது எடுத்துட்டீங்கன்னா நல்ல ஒயிட் கலரா இருக்கும் சட்னி. அதுக்கப்புறமா ரெண்டு கை தேங்காய் துருவலுக்கு ஒரு கை போட்டுக்கடலை நான் சேர்த்திருக்கேன். போட்டுக்கடலை சேர்த்ததுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் பூண்டு பல்லு 5-4 இப்படி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வந்து அதுவுமே உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி நான் வந்து ஒரு 4 மிளகாய் சேர்த்தேன். உங்களுக்கு காரம் எவ்வளவு பார்த்து போட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. அரைச்சிட்டு இப்ப நான் ஒரு பவுல்ல மாத்திருக்கேன். பாருங்க நல்லா எவ்வளவு ஒயிட் கலரா இருக்குன்னு. இதுதான் வந்து நம்ம ரோட்டு கடைகள்ல இந்த மாதிரி அவங்க தேங்காய்ல நம்ம வந்து அப்படியே நம்ம வந்து கீறி கீறி போட்டோம்னா நல்லா ஒயிட்டா கிடைக்காது நமக்கு. இப்ப ஜார்ல உள்ளதையும் கருவிட்டு நான் இந்த மாதிரி கழுவிட்டு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்க சட்னி அரைச்சு பாருங்க, உங்களுக்கு என்ன தண்ணியா வேணும்னா கூட நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம், அவ்வளவு சூப்பரா இருக்கும். இப்ப இது நம்ம ரெண்டு சட்னியும் நம்ம அரைச்சு எடுத்தாச்சு. தேங்காய் சட்னியில வந்து நீங்க கல் உப்பு போறதா இருந்தா நீங்க தேங்காய் எல்லாம் போட்டு அரைக்கும் போதே சேர்த்துருங்க. நான் வந்து சால்ட் உப்பு நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பொடி உப்பு தான் போடுறேன், அதனால நான் வந்து அதுக்கப்புறம் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்ப வந்து நமக்கு வந்து தேங்காய் சட்னியும் நம்ம தக்காளி சட்னியும் அரைச்சு எடுத்தாச்சு. தக்காளி சட்னி பாருங்க எவ்வளவு வந்து நல்லா வந்து நம்ம மையா இல்லாம கொஞ்சம் குதா இருக்கு பாருங்க, அந்த மாதிரி அரைச்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். இப்ப நம்ம தாளிச்சுக்கலாம். தக்காளி வதக்கு நான் அதே பாத்திரம் தான், லைட்டா எண்ணெய் எல்லாம் இருக்கு, வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கறதுனால அதுலயே தாளிச்சுக்கிறேன். இப்ப வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் இந்த சட்னிக்கு தக்காளி சட்னி வதக்கணும் சரி, இப்ப தாளிக்கிறதும் சரி, நான் தேங்காய்ல தான் நான் செய்யறேன். இப்ப எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா நம்ம கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். இப்ப கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு இது கொஞ்சம் கடுகு நல்லா வெடிச்சு வந்தோடனே நம்ம ரெண்டு சட்னிக்குமே ஈக்குவலா போட்டுக்கலாம். நீங்க தக்காளி சட்னி வந்து தாளிக்காம அப்படியே சாப்பிட பிடிச்சவங்க கூட சாப்பிட்டுக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி தாளிப்பு நம்ம சேர்த்துக்கிட்டாலும் அதுவும் நல்லா இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் எதுவுமே மாறாது, நம்ம தாளிக்காமே சாப்பிட்டாலுமே. ஆல்ரெடி நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கினதுதான். இப்ப நம்ம இந்த நல்லா வெடிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ரெண்டுலயுமே ஈக்குவலா சேர்த்துக்கலாம்.
சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டா நம்ம கலரி விட்டோம்னா போதும். ஆல்ரெடி நம்ம வந்து உப்பெல்லாம் சேர்த்துட்டோம், அதனால உப்பெல்லாம் கரெக்டா தான் இருக்கும். உங்களுக்கு வந்து தக்காளி சட்னியோ தேங்காய் சட்னியோ இன்னும் கொஞ்சம் தண்ணியா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தண்ணியும் சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது, டேஸ்டும் மாறாது. இந்த மாதிரி திக்காவ இந்த மாதிரி கெட்டியா இருக்கணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்ப ரெண்டு சேர்த்துக்கு அப்புறமா ஸ்பூன் வச்சு லைட்டா மிக்ஸ் பண்ணி விடுங்க, போதும், நீங்க சாப்பிடறதுக்கு ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து பிளேட்ல எடுத்து வச்சு சாப்பிட கொடுக்க வேண்டியதான். இது ரெண்டு காம்பினேஷன் செமையா இருக்கும். ஒரு ஒரு இதுலயும் பாத்தீங்கன்னா தக்காளி சட்னியா இருக்கட்டும் தேங்காய் சட்னியா இருக்கட்டும் ஒரு ஒருத்தங்க ஒரு ஒரு டிஃபரன்ஸ்ல பண்ணுவாங்க. இந்த சுவையில பண்ணி பாருங்க, நிச்சயம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளான சட்னிஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க. நான் இட்லி கூட இன்னைக்கு நான் இந்த சட்னி சேர்த்து சாப்பிட போறேன், சூப்பரா இருக்கும். நீங்களே செஞ்சு பாருங்க, தோசை கூடவும் நல்லா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.